நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நீங்க பாத்திருக்க சேனல் பேர் என்னன்னா அன்பான அறிவான அழகான காட் அண்ட் கேமிங் சேனல் ட்ரிபிள் ஏ. ஆனால் நம்ம சேனல்ல ஏவே கிடையாது. ரைட் டுடே தட்டி தூக்க தலைவராக பொடுதலு பொடுதலு பொடுதலு. இனிகான விஷயத்துக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி, நம்மளோட சப்ஸ்கிரைபரான பாலா பிரவீன் அப்படின்றவருக்கு வந்து கொரோனா வந்திருக்கு. இது ரொம்ப பெரிய சோகமான விஷயமா இருக்கு. ஸோ வந்து அவர் சீக்கிரத்தில் வந்து நல்லாயி வரணும் அப்படின்னு நம்ம கடவுளை வேண்டிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி, பாலா நேற்று உன்ன ஃப்ரீ ஃபயர் பக்கம் பார்த்தேன், உனக்கு கொண்டே விடுவேன் அண்ணா, ப்ளீஸ் கம் யூ ப்ளே ஃப்ரீ ஃபயர்னு கூப்பிட்டுருக்க. டேய், அது கொஞ்சம் கொரோனாடா, அது கொஞ்சம் மரியாதை குடுறா, என்னடா பண்ணுற? கொரோனா டைமில் வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டு இருக்கியடா, உடம்பு இது பண்ணி ரெஸ்டேடுறா தம்பி, ஓகேவா? நைட்லலாம் வந்து இது பண்ணாத, ரொம்ப நேரம் மூச்சு நிற்காத, தூங்கு, கொஞ்ச நேரம் இது பண்ணு. 102 டிகிரி சொன்னேன், இப்போ 90 வந்துருக்குன்னே, ஸோ பார்த்துக்க உடம்பு, ஓகேவா? ரைட்டு. ஸோ நம்மளோட பாலாக்காக நம்மளாம் வந்து சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரேயரை பண்ணுவோம். ஆண்டவனே உன் கண்ணீரில் பாதங்களில் ஆண்டவனே உன் பாதங்களில் கண்ணீரில் நீராடினோம் அப்படின்ற மாதிரி வச்சிடாமல் அவனுக்கு சீக்கிரம் சரியாயிடணும் கடவுளே. ஸோ வந்து எல்லோரும் வந்து நம்ம பாலாக்காக ஒரு சின்ன ப்ரேயரை போட்டுருங்கோ. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். நான் அதுவும் இல்லாமல் நம்ம என்ன வீடியோ போட்டாலும் ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட் போடுறதே அந்த பையன் தாங்க. ரைட் டுடே தட்டி தக்க தலைதாக போடுதல் போடுதல் போடுதல். ஸோ தம்பி கலப்படாதே, உனக்கு எல்லாம் சரியாக போயிடும். ஸோ ப்ரே ஃபார் நம்ம பாலா. ஸோ அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். கனிமணி இதை கேளமா என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, எலைட் பாஸ் ரிவ்யூவும் எலைட் பாஸ் வந்து இதை ஓசியில் தராங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்படும். ஸோ அதை தான் இனி பார்க்க போறோம். ஸோ வந்து எலைட் பாஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொல்லி வாய் பிசாசு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரத்த காட்டேரியோட அடுத்த வம்சமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அக்காவுக்கு வந்து பெண்களுக்கு புதிதாக ஒரு ஜாக்கெட் டிஷர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இது வேற லெவலில் தான் ஆகுது. போன தடவை இந்த வாட்டி ஓப்பனிங் பெருசாக வச்சிருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கு, நமக்கு விடுங்க 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 விடுங்க. ரைட் டுடே ஒரு பேனர் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பராங்குக்கு ஒரு ஸ்கின் கொடுக்குறாங்க. ஸோ மஞ்சள் கலரில் வேற லெவல் இருக்குது. நீங்கள் வந்து ஜங்கிள் ஃபியூரி பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஸ்கின் பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ரைட் டுடே அப்புறம் பார்த்தீங்கன்னா டியோ ஸ்கூட்டி வந்து இந்த ஸ்கூட்டிக்கு நல்ல ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்த பைக் எடுத்துன்னு மட்டும் யாரும் சுத்தாதீங்க, மண்டையிலே அடிச்சு விடுவாங்க. இது மோசமான பைக் இது. இந்த பைக்கெல்லாம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். ரைட் டுடே அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெப்பன் ராயல் டோக்கன் கொடுக்குறாங்க. ஸோ வெப்பன் ராயல் டோக்கன் கொடுக்குறாங்க, வெப்பன் ராயல் டோக்கன், ஓகே. ரைட்டு, அதுக்கப்புறம் பேனர்ஜி. ஸோ நிறைய பேனர் கொடுக்குறாங்க இந்த தடவை, சூப்பர். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் போட்ட மாட்டேன்டா, ஃப்ரீ பாஸ் ட்ரெஸ்ஸே போட்டு ஓட்டுவேன்டா அப்படின்னு நம்ம விஷம் மாதிரி தெரியுறவங்களுக்குலாம் இந்த வாட்டி சின்ராசா கையிலே பிடிக்க முடியாது. ட்ரெஸ்ஸு வந்து தாறு மறகுது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நிறைய பேர் லாவியில் சுத்து சுத்துன்னு சுத்தப்பீங்க, அது மட்டும் தெரியுது. ஸோ வெறித்தனமான ட்ரெஸ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பொம்பை ட்ரெஸ்ஸு. ஸோ ரைட் டே இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொண்டை வச்ச மண்டை அப்படின்ற மாதிரி ஒரு பிங்க் கலர் மண்டை ஒன்று குத்துரு. அப்புறம் வந்து மஞ்சள் கலர் ட்ரெஸ் வந்து கீச்சு போட்ட மாதிரி ஒரு ட்ரெஸ் ஒன்று போடுறாங்க. ஆனால் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாகுது, செம்மையாக இருக்குது. இதே இருக்க அந்த ஃபீமேல் ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணதை நான் பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா செம்ம கான்சன்ட்ரேஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு மாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ வெத்தனமாக இது, அடைய புள்ளி விரும்புது புள்ளி விரும்புது, இடி இடிக்குது இடி இடிக்குது அப்படின்ற மாதிரி இதுதே. ஸோ தட்டி தொக்கு தலை தக பொடுதலை பொடுதலை பொடுதலை. இது ஒன்ஸ் நம்மளே டக்கான்றதுனால தெரியல, ஆனால் வந்து இந்த கொண்டையாகவே நிறைய பேர் இதை வச்சுன்னு சுத்த போகிறீங்க. ஸோ வந்து வேறு லெவலில் இருக்குது மாதிரி ட்ரெஸ்ஸு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நக 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 நகண்ண டிகு குண்ண டிகு குண்ண டிகு குண்ண குண்ண. எதுக்குடா இது சொல்கிறேன்னா, இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொல்லிவாய் பிசாசும் கொடிய பேய்களும் அப்படின்ற மாதிரி இது இந்த ட்ரெஸ்ஸு. அப்புறம் இந்த கொலிவாய் பிசாசு ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா M500 வந்து ஒரு ஸ்கின் கொடுக்குறாங்கப்பா. M500 ஸ்கின் வந்து தாறு மாறாகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ M500 யூசர்ஸ் ஒன் டாப் படிக்கிறவனுக்குலாம் வந்து கொண்டாட்டம் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மாடியில் பூசிக்கால வச்ச திஷ்டி போம்பு மாதிரி ரெண்டு பேக் கொடுக்குறானுங்க. ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக தான் இருக்குது. இந்த பேகை மட்டும் பல ப்ரோ பிளேயர்ஸ் வந்து ரேங்க் மேட்சில் சுற்றும் போது ஆஹா ப்ரோ பிளேயர் போகிறான்டா அப்படின்ற மாதிரி நம்மளை பார்த்து சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த பேகும் பார்த்தீங்கன்னா தாராளமாக இருக்குது.
ஸோ இதை மாட்டின்னு சுற்றும் போது ஒரு கெத்துன்னு தான் சொல்லணும். நம்ம வீட்டில் இருக்க திஷ்டி பிடிச்சிங்க மாட்டின்னு சுற்றுற மாதிரி தான் தோணும். சரி ஆகிட்டு கொச்சிக்காதீங்க ஃப்ரீ ஃபயரில் வச்சு இது என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து நல்லா கொடுத்துரா எப்படி ஏதாவது ஒன்று மொக்கையா கொடுக்கணும்ல அப்படின்றதுக்காக ஒரு டீஷர்ட் ஒன்று மொக்கையா ஒன்று போட்டு வச்சுருக்கானு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா வந்து நிறையா தான் நல்லா தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் ஒன்று தரானுங்கப்பா. ஸோ சார் நல்ல ஒரு எமௌண்ட்டு தான். ஸோ இந்த எமௌண்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேட்ச்சில் ஆடிட்டு ஜெயிச்சுட்டு பா இதெல்லாம் எனக்கு வந்து தூசி தட்டுற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு தூசி தட்டுற எமௌண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. நீ எல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லடா அப்படின்ற மாதிரி தூசி தட்டி எல்லாரையும் வெறுமையை வெறுப்பேத்தி அவனை கக்கா போக வச்சு அவனை ஆய் போக வச்சு அவனை வந்து போக வச்சு நம்ம ஃப்ரீ ஃபயர் விட்டு அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்குறானுங்க. ஸோ தூசி தட்டி போடா போடா ஷாலா பச்சா அப்படின்ற மாதிரி ஆப்கான் ஐ ஷாலா பச்சா அடே சைத்தான்கே பச்சா அப்படின்ற மாதிரி ஒரு தூசி தட்டுற அமௌண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. தட்டி விடு அட்டி விடு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சர்ஃபெக்சல் போட்டு ஊற வச்ச மாதிரி ஒரு சர்ஃப் போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி ஒரு பிளேடு மாதிரி இருக்குது, அந்த பிளேடில் வந்து நெருப்பு மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து பேனர்ஜி பேனர் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் மேஜிக் ஃப்ராக்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து எப்போவுமே வழக்கமாக கொடுக்குறது தான் சாங்கியமான ஒரு விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தாறு மாறான ஒரு வந்து பேராசூட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேராசூட் வந்து சாமியாக இருந்தால் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் கொல்லிவாய் பிசாசோட ஒரு லூட் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிவாய் பிசாசா ரத்த காட்டேரியா தெரியல, ஆனால் வந்து சாமியாக இருக்குது. வெறித்தனமான ஒரு லூட் பாக்ஸ் ஆகுது, சூப்பராகுது சூப்பராகுது. ஸோ தட்டி விட அட்டி விட லைட்டி விட அப்படின்ற மாதிரி இந்த லூட் பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மண்டை ஒன்று கொடுத்துருக்கானுங்க. இந்த ட்ரெஸ் வந்து மேல் எலைட் பாஸ் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமா தக்காளி சூறாக இருக்குதுன்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த மண்டையாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த மூஞ்சில் போகிற மாஸ்காக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம போடுற அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், சாமியாக இருக்குது. இந்த ட்ரெஸ் கிடைக்கணுன்றதுக்காக எத்தனை பேர் லாபியில் போட்டு சுத்த போகிறானுங்க தெரியல, முடிஞ்சால் சொல்ல முடியாது. எலைட் பாஸ் போட்டு நாலாவது நாளே வந்து மொத்த டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணி கூட இந்த ட்ரெஸ்ஸை போடுப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ட்ரெஸ் ஆகுது, தாறு மாதிரி இருக்குது, தக்காளி சோறு தாறு மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா இந்த மண்டை தான். மண்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நண்பங்கிட்ட கொடுத்து மற்ற முடி வெட்டி விட்றா அப்படின்னு சொன்ன மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சிலுப்பி விட்ட மாதிரி இருக்குது. சிலுப்பி மண்டை சிலுப்பி மண்டைன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எலைட் பாஸுக்கு வந்து இன்னொன்று கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு பேன் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேன் ஸ்கின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து சிவப்பு கலர் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ட்ரை, சூப்பராக கண்ணா நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த ஒரு விஷயம் வந்து காசு கொடுத்து வாங்குறவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 20 டைமருக்கே கொடுக்குற மாதிரி போட்டிருக்கானுங்க. ஸோ வந்து அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ஆசை கையிலே பிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உளவுத்துறையிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலைட் பாஸை ஃப்ரீயாக கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எலைட் பாஸை 7 days லாகின் பண்ணால் போதுமான ஒரு அப்டேட் பற்றி போகலான்றதோ. ஸோ ரித்திக் ரோஷன் அப்டேட் பற்றியும் அடுத்து வந்து நம்மளோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மணியஸ்டோட அப்டேட் பற்றியும் தான் போட போகிறோம். ஸோ தரமான அப்டேட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுறேன், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட நம்ம சேனலில் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். பார்த்தா